சாந்தி. அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்று ஒரு குணம் என்ற தலைப்பில் நாம் கேட்க போவது பற்றற்ற தன்மை. பாருங்க, அன்பு பற்று ரெண்டு இருக்கு. அன்பு என்பது தூய்மையானது, பற்று என்பது தூய்மை இல்லாதது. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் மீது நமக்கு அன்பு வரும், அந்த அன்பு போக 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 அது பற்றாக மாறுது. எப்படி அது பற்றாக மாறுது அப்படின்னா, அன்பு நம்ம பார்க்கும் பொழுது அன்பு இருக்கு, நம்ம பேசுவோம், பழக 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 பேச 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 நமக்கு மெதுவா 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 அவர்கள் மீது பற்று வர ஆரம்பமாகுது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? பழக பழக நமக்கு தோணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்க்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, அவங்களோடவே நிறைய நேரம் இருக்கணும், நிறைய நேரம் அவங்களோட செலவழிக்கணும் அப்படின்னு தோணும். போக போக என்ன ஆகும், அவங்களையே நம்முடையதாக மாத்திடணும் அப்படின்னு தோணும். போக போக என்ன ஆகுது, அவங்க இல்லாம என்னால முடியாது அப்படின்னு தோணும். அப்ப புரிஞ்சுக்கணும், இதுதான் பற்று அப்படின்னு. அப்ப பற்றினுடைய ஆரம்பம் என்ன, அவங்கள பார்க்கணுங்கிறது ஆரம்பம். ரெண்டாவது என்ன, அவங்களோட நிறைய நேரம் செலவழிக்கணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது என்ன, அவங்களோடவே நான் இருக்கணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் பற்றினுடைய ஸ்டெப்பு. அவங்களோடவே நான் இருக்கணுங்கிறது மூணாவது. நாலாவது என்ன ஆகுது, அவர்களை என்னுடையதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன வருது, அஞ்சாவது, அவங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. இதெல்லாமே பற்றுதான். பற்று நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அன்பு நமக்கு சுகத்தை கொடுக்கும். நமக்கு சுகம் வேணுமா துன்பம் வேணுமா, நம்ம தான் தீர்மானிக்கணும். இறைவனை கூட என்ன சொல்றாங்கன்னா, காட் இஸ் லவ் அப்படின்னு தான் சொல்றாங்க, அன்பே சிவம்னு சொல்றாங்க. அப்போ அந்த அன்புங்கிறது தாங்க தூய்மையானது. அந்த தூய்மையான அன்புல நம்ம இருப்போம் அப்படின்னா, நமக்கு யாரிடம் இருந்தாலும் அந்த அன்பு இருக்கும்போது, பொருளா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும், நமக்கு அந்த பொருளா இருக்கட்டும் மனிதனா இருக்கட்டும் சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். பற்று இருக்கும் பொழுது பொருளா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் நம்மளை விட்டு பிரியும் போது காலத்துக்கு என்ன ஆகுது, நமக்கு துன்பம் தான் நம்முடைய மனசுல வருது. அதனால நம்ம அன்புக்கும் பற்றுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சு போனாம எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்போம், பற்றுக்குள்ள போகாம இருப்போம். ஆனா பற்று இருக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனிடம் அந்த பற்றை மாற்றுங்கள். மனிதன்கிட்ட நமக்கு ஏதாவது உறவில் பற்று இருந்ததுன்னா, இறைவன் தான் எனக்கு சர்வ சம்பந்தம், அனைத்து சம்பந்தங்களும் இறைவன். அம்மா மீது பற்று இருக்கா, உடனே இறைவன் எனக்கு அம்மா, இந்த அம்மா கிட்ட அன்பு. அது மாதிரி ஒவ்வொரு உறவும் இறைவனிடம் வைக்கும் பொழுது நமக்கு மனிதனிடம் இருக்கக்கூடிய பற்றை நமக்கு விளக்க முடியும். அதுக்கப்புறம் பொருள் மீது பற்று இருக்கா, சொல்லுங்க இந்த பொருள் எனக்கு யார் கொடுத்தாரு, இறைவன் கொடுத்த பொருள். அதனால கொடுத்தவர் மீது பற்று இருக்கணும், பொருள் மீது எல்லாம் பற்று இருக்க வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, கலியுகத்தினுடைய பொருள் எதுவுமே நீண்ட நாள் நிற்காது. ஒன்றும் இல்லை, அந்த பொருள் என்னை விட்டு போகும், இல்லைன்னா நான் அந்த பொருளை விட்டு போகணும். நான் இந்த உலகத்துக்கு ஒரு விருந்தாளி தான், நான் வாழ்ற வரைக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதெல்லாம். வாழ்வதற்காக, வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதற்காக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது. ஆகையால் நாம் பொருட்களை பயன்படுத்துவோம், ஆனால் பொருள் மீது பற்று வைக்காமல் இருப்போம், பாதுகாப்போம் பொருளை. அதே போல மனிதன் நமக்கு தேவைதான், உறவுகள் நமக்கு தேவைதான், ஆனா பற்றுதான் தேவையில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையில கூட பகவான் என்ன சொல்றாரு, நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா. எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடல் மற்றும் உடல் சம்பந்தங்கள் மீது பற்றை விளக்குறானோ, அன்பு வைக்கிறானோ, அப்பொழுதுதான் இறைவனுடைய நினைவில நமக்கு மூழ்க முடியும். வாங்க, அன்பென்ன பற்றென்ன புரிஞ்சிட்டு மனிதர்கள் மீதும் பொருட்கள் மீதும் நாம் அன்பாக இருப்போம், அன்பாக பழகுவோம். ஓம் சாந்தி.